ஸோ பெரு அதுக்கப்புறமா அங்கோலா இதை தொடர்ந்து ரஷ்யாவுடைய பெவிலியன் இருக்கு. ரஷ்யாவுடைய பெவிலியன் வந்து ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லணும். டூம்ல ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். அங்கோலா வீடியோல பார்த்தோம்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் டே டைம்ல வந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ப்ரொஃபஷனலான யூடியூபர்ஸ் போல என்னென்னலாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா பெவிலியனை பார்க்குறதுக்கு இந்தியா பெவிலியனை பார்க்குற மாதிரியே மக்கள் வந்து ஒரு பயங்கரமான கூட்டம் நின்று தான் போயிட்டுருக்கு. ரஷ்யா பெவிலியனுக்கு நம்ம க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தஜிகிஸ்தான். இன்னைக்கு வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது வித்தியாசமாக என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, எக்ஸ்போ ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கல்ல, வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வழியா நம்மளை உள்ள விட்டாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் வித்தியாசமா ஓப்பனிங்லயே வந்து கெஃபே வச்சிருக்காங்க. ஸோ உள்ள நுழைஞ்சோட வந்து பார்த்தோம்னா இந்த டூபு கடியில் வந்து லெஃப்ட்ஹண்ட் சைட்ல நம்ம பார்க்க முடிகிறது வந்து ரஷ்யாவில் ஏற்பட்ட அல்லது அவங்களுடைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. நான் இப்போ பேசும்பொழுது இந்த டூமில் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் ஆர் எக்கோ மாதிரி அழகாக கேட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை பற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸோ அடுத்த லெவலுக்கு வந்தால் அங்கே வந்து மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போங்க நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரஷ்யா பகுதியில் நம்ம அப்பர் லெவல் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரெயின்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி பிரெயின்லேருந்து போன்ஸ் இந்த சிஸ்டம் நியூரான் சிஸ்டம்மை குறித்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம பிரெயின் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது, எப்படி நியூரான்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது, ஸோ இது எல்லாம் எங்கெங்கே நமக்கு உதவுதுன்னா நம்மளுடைய மைண்ட் எமோஷன் ஆங்கர் ஆர் லேர்னிங்கோடைய எபிலிட்டி க்ரியேட்டிவிட்டி இது ஒன்றுமே வந்து நியூரான்ஸுடைய கனெக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கட்டங்களில் இந்த நியூரான்ஸ் வந்து எப்படி வந்து இன்னொரு நியூரானோட இன்ட்ராக்ட் பண்ணுது கனெக்ட் பண்ணும் பொழுது இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுடைய மைண்டில் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த பிரெயின் வந்து வெவ்வேறு நியூரான்ஸோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம டெவலப் ஆகிறோம், அவங்களும் டெவலப் ஆகிறாங்க. அண்ட் அதே போல் ரஷ்யாவும் மிச்ச நாடுகளோட இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு அவங்க சொல்கிறாங்க.
ஸோ எக்ஸ்போ 2030 வந்து மாஸ்கோவில் நடக்க போகுது போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரெயினை குறித்ததான இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரஷ்யன் பெவிலியனில் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம கீழே இருக்கிற லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ மேலே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏர்ன உடனே வந்து ரெண்டு லெவல் வந்து நம்மளை மேலே போதுனாங்கள. ஸோ அப்பர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் தான் வச்சுருக்காங்க ரஷ்யன் பெவிலியனில். ஒரு வழியாக நல்ல வெளிச்சம் இருக்கிற பகுதிக்கு நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ செகண்ட் லெவல்லேருந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோன்னே அங்கேருந்தவர்கிட்ட கேட்டேன், இந்த ஃபஸ்ட் லெவலில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை நீங்கள் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யா பெவிலியனில் ஐ திங்க் மேலே இருக்கிற அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டெம்பரரி எக்ஸிபிஷன் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ரஷ்யா பெவிலியன்ல நம்மளுடைய ஸ்டாம்ப் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ பேசும்பொழுது இந்த பெவிலியன் ரூமுக்குள்ளே வந்து நல்ல ஒரு அருமையான எக்கோ கேட்குது. ஸோ இந்த பெவிலியனுக்குள்ளே நம்ம உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம வெளியில் நின்று தான் நம்ம வந்தோம். அண்ட் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்த ஒரு புதுமையான விஷயம் என்னன்னு பார்த்தா, ரஷ்யா பெவிலியனுக்கு வரவங்களுக்கு வந்து அங்கே தண்ணி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சாரி, அதாவது ரஷ்யா பெவிலியனுக்கு வந்தவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியாது, இந்த மாதிரி பெவிலியனுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு புதுமையான விஷயமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷம் ரஷ்யா பெவிலியனுக்கு க்யூவில் நின்று நம்ம போனோன்னே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துருப்பீங்க ரஷ்யாவில் இருந்த இனோவேஷன்ஸ் ஆர் இன்வென்ஷன்ஸ்னு சொல்லணும், அந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதோடு கூட சில மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து டெலிவிஷன், மில்க் பவுடர் இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வந்து ஒரு சில நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ டெலிகிராஃபி இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து நம்மளை வந்து ரெண்டு லெவல் வந்து நம்மளை வந்து மேலே போக சொல்லியிருந்தாங்க. ரெண்டு லெவல் நம்ம மேலே போனோன்னே அந்த பிரெயினுடைய ஒரு பேட்டர்ன் டிசைனில் வச்சு நியூரான்ஸும் பிரெயினும் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி நம்ம சோஷியல் மைண்டு, க்ரியேட்டிவ் மைண்ட், திங்கிங் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தா அந்த பிரெயின் அந்த அந்த ஏரியாவையே சுற்றி வந்து மாஸ்கோவில் 2030 வந்து அடுத்த எக்ஸ்போ வந்து நடக்க போகிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு ஒரு பெவிலியனில் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி 5G அண்ட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸை மேற்கொண்டாங்க அப்படின்ற அந்த காரியங்கள் வந்து ஒரு சில இடங்கள் ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம அப்படியே நடந்து வந்தோம்னு சொன்னால் நம்ம மைண்டில் என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அண்ட் அப்புறம் அடுத்த சைடு நம்ம போனோன்னா வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு மிருகங்கள் வந்து அதனுடைய பார்வைக்கு எப்படி தெரியும், அது பார்க்குற பார்வையில் அதுக்கு எப்படி வந்து விஷுவலாக தெரியும் அப்படின்றத வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து போட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாம்பு,
ஹார்ஸ் குதிரை டால் சாரி ஷார்க் ஹார்ஸ் இதெல்லாம் வந்து அதோடைய பார்வை வந்து எப்படி வந்து அதுக்கு விஷுவலாக வந்து தெரியும் அப்படின்றத அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு எதுவும் இல்லை. ஸோ மறுபடியும் கீழேயே அனுப்பிச்சுட்டாங்க. கீழே வந்து நம்ம ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு முன்னாடி சின்னதாக மாஸ்கோ அந்த ரஷ்யாவுடைய எக்கனாமி அந்த டெவலப்மெண்ட்ஸை குறித்து சின்னதாக ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா அதை தொடர்ந்து நம்ம ரஷ்யன் பவிலியனில் நம்ம ஸ்டாம்பிங்கை வாங்கிட்டு நம்ம வெளில வந்துட்டோம். ஸோ இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போது இந்த டைமிங்கில் வந்து கூட்டமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வரவங்க கியூவே இல்லாமல் அழகாக ரஷ்யா பவிலியனுக்குள்ளே உள்ளே போக முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பவிலியன் டிசைன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களில் வந்து இந்த ஸ்ட்ராவை வச்சு சுற்றி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே சுற்றினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே வந்து பைப்பு கலர் பைப்ஸை வச்சு அந்த டிசைனை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பக்கத்தில் போனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரஷ்யா பெவிலியனில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அண்ட் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்த டீமுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். எல்லாருமே தாகத்தோடு நின்றுருப்பாங்க போல், ஒருத்தருமே வந்து குச்சப்படாமல் டக்கு டக்குன்னு வாங்கி தண்ணியை வாங்கி அதை வந்து குடிச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர்லாம் ரெண்டு மூணு வாங்கி குடிச்சுக்கிட்டாங்க. ஸோ தண்ணி வந்து எக்ஸ்போவில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக வந்து பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம குடிச்சிக்கலாம். அண்ட் இந்த தண்ணி அவங்க ஆக்சுவலாக கொடுத்தாங்கல்ல, அது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மிஷின் மாதிரி வச்சு, நம்ம இந்த பெப்சி கேன் மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷினை வச்சு அவங்க வந்து இந்த தண்ணீரை வந்து விற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் முதல் தடவையாக எக்ஸ்போக்குள்ள எல்லாருக்கும் அந்த கேனை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரஷ்யா பெவிலியன் வாஸ் அமேசிங், நைஸ் டு விசிட், தேங்க்யூ. குடிக்கிறதுக்கு தண்ணிக்கான ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த டேப்பில் வந்து நம்ம பாட்டிலை வச்சு கையை கவர் பண்ணோன்னே தண்ணி வருது. அண்ட் நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பாட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம குடிச்சிக்கலாம். அதே வந்து அக்வாஃபினா நம்ம பெப்சி கேன் மாதிரி வாட்டர் கேன் வந்து டின்ல வந்து வச்சு இந்த வெண்டிங் மிஷின் தான். நம்ம காயின் கூட போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு வச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சே கூட வந்து பே பண்ணி அவங்க எடுக்கிற மாதிரி தண்ணீரை வந்து இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணீரை தான் வந்து ரஷ்யா பெவிலியனுக்கு வெளியில் அந்த நின்றுட்டு இருந்த க்ரௌடுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யா பெவிலியனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தானுடைய பெவிலியன் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அதுக்குள்ளே போகலாம்.